ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நான்கு பனிரெண்டு 2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 18 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 1:16 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 4:30 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. பிற தோஷங்களை விளக்கக்கூடிய பிறதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன ஊக்கமும் மனோ வலிமையும் அதிகமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத்துறையில் உள்ளவங்க கடந்த காலங்கள் ஏற்பட்ட அவமானங்களை விளக்கி வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்து தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் அதே சமயத்தில் பாட்டு சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குடும்பாதிபதி சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இணைந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சாதாரணமாக அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசை நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YB. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே நன்மையில் முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்கள் இன்றைய நாளில் வாங்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI.
வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் விலகி பிரபல்யம் அப்படிங்கிற பெருமைகளை சந்திக்க முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசையை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சுப கிரகமாகிய சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. இந்திர யோகத்துக்குண்டான மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நாள் முழுவதும் மறைமுகமாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக, அதாவது தந்திரமாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள், அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EP. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய முயற்சிகளால் பெரிய சாதனை படைக்கக்கூடிய போதனையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு உருவாகும். ஏற்கனவே கடல் கடந்து உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி மிகுதியாகும். தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா, அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FG. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே அஷ்டமாதிபதி, அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அதே லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால நினைத்து பார்க்க முடியாத நேர்மையான மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி, அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தாமதம் இல்லாமல் நிறைவேறும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாற்றமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளம்புரி விநாயகர். அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் 2 சுப கிரகங்கள் இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில். அற்புதமான சிறப்பு, பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சாதாரணமாக பால் வியாபாரம் விற்கிறவங்களிலிருந்து தோல் வியாபாரம் செய்கிறவங்க வரைக்கும், பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் மிகப்பெரிய பண வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளம்புரி விநாயகர். அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு, அதாவது ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நன்மைகளை அதிகப்படுத்துவார். அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராசிதிபதி குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமையார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டன் 8, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. நேயர்களே, பல்வேறு அம்சங்கள் நிறைந்த இந்த லோகத்தில் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் வெவ்வேறு விதமான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய கரு உருவாகும் போதே வானுலக தேவதைகளாலும் கடவுளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் நிராலம்பாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க, ஓம் நிராலம்பாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.